ஹாய், வெல்கம் டு சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ். நாம் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எரா தொக்கு தான். இந்த எரா தொக்கை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க, தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலே சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எரா தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறோம். சோம்புத்தூள் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் வெட்டி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதான் நான் அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறப்ப தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதங்கணும். நாம் வெங்காயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எரா தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. தேவையான அளவு கல்லுப்பு அதில் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு சின்ன கிச்சன் டிப். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியை கூட குறைய போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சீரகத்தூள் போடுறதுனால உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதுக்காக தான் நான் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் வந்து சீரகத்தூளில் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கணும். அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க எறாவை அதில் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு எறாவை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த எறாவில் இருக்க தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எறா வந்து நல்லா தண்ணி விடும். நம்ம ஆல்ரெடி தண்ணியோடு போட்டோன்னா ரொம்பவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து தொக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ இந்த எறாவை நம்ம நல்லா புளிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் எறா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் கிடைக்குதோ அந்த எறால செய்யுங்க. எந்த எறால செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாம் எல்லா எறாவையும் அதில் சேர்த்தாச்சு. இந்த எறா வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் கைவிடாமல் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த மசாலா எல்லாமே எறால இறங்கும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதில் வந்து 1 சொட்டு கூட தண்ணி ஊற்றவே இல்லை. அந்த எறாவில் இருக்க தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா ட்ரைன் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு எறாவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த எறா தொக்கை நீங்கள் சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா லெமன் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மாவே கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எறாவை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து எறா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான எறா தொக்கு. இந்த எறா தொக்கில் நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்க்க தேவையில்லை. கொத்தமல்லி இலை, புதினா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் வந்து வெறும் கருவேப்பிலை மட்டுமே சேர்த்துக்கோங்க. அப்போவே உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த எறா தொக்கில் நம்ம வெறும் மைல்டான மசாலா தான் போட்டிருக்கோம். அதனால் இந்த எறா தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எறா தொக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த எறாவை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த சட்டியில் நீங்கள் தேவையான அளவு சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம். தேங்க்யூ.